விசேஷித்த வார்த்தையுமாய் ஒரு விசை கூட இந்த திருச்சபையில் கடந்துவிடும் அருமையான ஊழியர்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கடந்த ஒரு வாரமாய் சென்னையின் இதர பகுதிகள் எல்லாம் ஆண்டவருடைய விசேஷித்த வார்த்தையை அறிவிக்கிற நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். இந்த காலை நேரத்தில் அருமையான அங்கள் பலகீனமாய் பாரப்படுகிறதே கடந்த நாட்களிலே அறிந்தும் அவன் நாங்கள் அதிகமாக ஜெபித்தோம். கடந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கே நான் வர வேண்டியது வருகிறதற்காக முயற்சி பண்ணேன். வர முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வர முடியவில்லை. இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட இருக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலவீனம் நமக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. எப்பெல்லாம் பலவீனம் வருதோ அப்போதான் ரெட்டிப்பான பலன் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பலவீனம் வருதுன்னு நினச்சிக்கோங்க, ரெட்டிப்பான பலன் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய கரம் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தின அருமையான தேவ ஆசீர்வாத ஐயா நாங்கள் மத்தியில் இருக்கிறார் அவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கடந்த நாட்கள் எல்லாம் அவன் சென்னை பட்டணத்தில் அறிந்த நாட்கள் முதல் அவருடைய ராஜ்யத்தின் பணியில் பல இடங்களில் என்னை அறிமுகப்படுத்த ஒரு காரணம் ஒரு தெய்வ மனுஷன் அவருக்காகவும் துதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கிடைக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பானாக. அவன் இந்த பரிசுத்த ஆராதனை காலை வேலையினத்துக்கு அப்புறம் நமக்கு ஆராதனைகளுக்காகவே சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் ஆண்டவர் எங்கிட்ட உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரு வார்த்தையின் சில காரியங்களை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம சந்தோஷமாக இருக்கவங்க நல்லா சிரிச்சுட்டல இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு பேருக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலை கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமாம். வாசித்து வேதப்பத்தி நான் கடந்து வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய சபைக்கு எழுதின நிருபம் கொலோசைய நிருபம் எழுதினது பவுல் எழுதப்பட்டது கொலோசைய சபைக்காக. எழுதினதின் நோக்கம் திருச்சபை கிறிஸ்துவின் அன்பிலே வளர வேண்டும் என்பதற்காக. எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், கிறிஸ்துவின் அன்பிலே வளர வேண்டும். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் வளர வேண்டும்ங்கிற நோக்கம் திருச்சபையை குறித்து பவுலிற்கு இருந்தது. ஆமேன். அதனால் ஆமேன் திருச்சபையை குறித்து பவுலுக்கு பயங்கர விருப்பம். சபை கிறிஸ்துவுக்குள் தான் வளர வேண்டும் என்கிறது பவுலினுடைய ஆமேன் பயங்கர தாகமும் ஏக்கமுமாய் இருந்தது. அதனால தான் அடிக்கடி இன்க்ரைஸ்ட் என்கிற வார்த்தையை ஆமேன் பவுல் பயன்படுத்துகிறார். எல்லா திருச்சபைகளுக்கும் எழுதும் பொழுது இன்க்ரைஸ்ட் என்கிற வார்த்தையை அடிக்கடி பவுல் உச்சரிக்கிறது நாம் வாசிக்க முடியும். கிறிஸ்துவை குறித்த பரலோக வெளிப்பாடுகளை பவுல் அடிக்கடி எல்லா நிருபங்களிலுமே பயன்படுத்துகிறார். ஆமீன். இந்த அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஆமீன் நம்மை போல நல்ல சூழ்நிலைகள் இருந்து கொண்டல்ல, சிறைச்சாலையில் உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஆமீன் வேதனைப்படும் பொழுதும் தான் பாரப்படும் பொழுதும் ஆமீன் தன்னுடைய உபத்திரவங்களையும் பாடுகளையும் கண்டு திருச்சபையின் விசுவாசிகள் இடறி போகக்கூடாது என்கிறதற்காக திருச்சபையை தைரியப்படுத்தும்படி பவுலின் நிருபத்தை எழுதுகிறார். நான் இப்போ சொல்கிறபடி பவுல் ஒரு நல்ல தெய்வ மனுஷனுக்கும் நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கும் எடுத்துக்காட்டு. தான் ஆமேன் அவ்வளோ உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கும் பொழுது தன்னுடைய உபத்திரவங்களையும் பாடுகளையும் எல்லாம் தன்னகத்தை மறைத்து சிரித்த முகத்தோடு ஆமேன் பிளாட்ஃபார்மில் வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியக்காரன் பவுல் கொலோசை நிருபத்துக்கு எழுதுகிற முதலாம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையை குறித்ததான நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்க. ரட்சிப்பனா என்ன, எப்படி ரட்சிப்பு வரும், ரட்சிக்கப்படுகிறவன் எப்படி இருப்பான், ரட்சிக்கப்பட்டவன் எங்கே இருப்பான் என்கிறதை குறித்ததெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லி வருகிறார். அப்படி சொல்லி வரும்போது அதன் இறுதி பகுதியில் நாம் வாசித்த இந்த பகுதியை பவுல் சொல்லி ஆமேன் தொடர்ந்து கடந்து போகிறார். அதில் மூணு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை சுருக்கமாக நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அந்த 25 முதல் 27 வரையுள்ள வசனங்கள், 1 அதிகாரம் 25 முதல் 27 வரையுள்ள வசனங்கள், 3 வசனங்கள் வேதாகம் இருக்கிற. எல்லாரும் வேதத்தை திறந்து சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதி காலங்களுக்கும் ஹலோ லூயா. எல்லாரும் வாசிட்டீங்களா?
ஓகே ஆமென். இந்த வசனத்தில் மூணு ரகசியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆதி காலங்களிலும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவா இருந்த ரகசியம். எல்லாரும் சொல்லுங்க பக்கல, மறைவா இருந்த ரகசியம் சொல்லுங்க. ரெண்டு, ஆமென், புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியம் சொல்லுங்க. வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். மூணு, ஜாதிகளான நமக்குள் விளங்கின ரகசியம் சொல்லுங்க. மூணு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆதிகாலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் ஆமென் மறைவா இருந்த ரகசியம், அவர்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். ரெண்டு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம், ஆமென் ரேமா ரெவலேஷன், வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம். பட் இப்பொழுது ஜாதிகளுக்கு மத்தியில், ஜாதிகளுக்குள்ளே விளங்கின ரகசியம். மூணு ரகசியம். இந்த மூணு ரகசியம் வேற ஒன்றும் இல்லை, மகிமை நம்பிக்கை ஆகிய கிறிஸ்து தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி காலங்களிலும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். இந்த பகல், இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் ஆமென் என்கிற சில காரியங்களை மட்டும்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜபிக்குவேன். இது ஒரு டீப் ரெவலேஷன்ஸ் உள்ள ஆழமான தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின ஒரு பகுதி ஆமென். இதில் எல்லா காரியங்களையும் எனக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் இல்லை. ஆமென் சுருக்கமாக ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்லி அவன் இந்த பரிசுத்த ஆராதனை காலை வழி நான் உங்களுக்காக ஜபிக்கும்படி விரும்புகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளை மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் அப்படின்னா, ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்க தரிசனம் வரை உள்ள பரிசுத்தவான்களான ஆதி காலத்தில் உள்ள விசுவாச வீரர்களான தேவ மனுஷர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, நோவாக்கு, மோசேக்கு ஆமென் பழைய ஏற்பட்ட கால பரிசுத்தவான்களான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும், தீர்க்கர்களுக்கும், நியாயாதிபதிகளுக்கும், ராஜாக்களுக்கும், ஆமென் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம். நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்தால் ஆமென் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பகுதிகளிலுமே கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயே இயேசு வெளிப்பட்டுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொலோசே நிருபத்தில் பவுல் சொல்லி இருக்கிறார், ஆமென் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே இயேசு இருந்திருக்கிறார். ஆமென் சிருஷ்டிப்பெல்லாம் அவரால் தான் உருவாகி இருக்கிறது. ஆமென் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் வாசித்தா தெரியும், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். அதற்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவராலே அன்றி, அப்போ அவரால் தான் சிருஷ்டிப்பிலையும் அவர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். அடுத்து ஒன்றாம் அதிகாரம் 14 வசனம் வாசித்தா, வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் ஆமென், இயேசு கிறிஸ்து என்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்து என்கிறது ஆமென், இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற ரெண்டு ஆமென் வார்த்தைகளின் ஏக நாமந்த இயேசு கிறிஸ்து. ஆமென் ஜீசஸ் என்ன சேவியர் அர்த்தம், கிரைஸ்ட்னா அனாயின்ட் ஒன் என்ற அர்த்தம், கிரைஸ்ட்னா மெசாயா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஜீசஸ் என்கிற வார்த்தை அர்த்தம் சேவியர், ரட்சகர். அபிஷேகம் பண்ணப்பட்ட ரட்சகர் தான் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ள அபிஷேகமும் உண்டு, அதே சமயம் ரட்சிக்கிற ஆமென் தன்மையும் உண்டு. ரட்சிப்புக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் வெளிப்பட்ட ஏக நாமம் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பட்ட காலத்தில் ஆமென் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர எல்லா புஸ்தகங்களையும் நாம் எடுத்து வாசித்தால் அந்த புஸ்தகங்களில் எல்லாம் கிறிஸ்து வெளிப்படுகிறது நமக்கு தெரியும். அதில் முதலாவது வார்த்தை ஆமென் நம்முடைய கரங்களில் இருக்கிறதான தமிழ் வேதாகமம் இல்லை ஆங்கில வேதாகமம் ஆமென் நிறைய ஆமென் டிரான்ஸ் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் இதில் எல்லாம் ஆமென் நிறைய பிழைகள் ஆமே நாம் காண முடியும். அது மொழிபெயர்ப்புகளிலேயோ ஆமேன் இல்லை விட மற்றுள்ள காரியங்களில் எல்லாம் ஆமென் நிறைய பிழைகளை நாம் பார்க்க முடியும். அதுக்கு ஆமென் வேதாகமத்தை குறை சொல்ல முடியாது. அன்றைக்கு எழுதப்பட்டதான பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு இருந்ததான ஞானத்திலும் அறிவிலும் அவர்களுக்கு இருந்த தேவ கிருபையிலும் அடுத்தொரு தலைமுறைக்கு எப்படியாவது நம்முடைய பாஷையில் இந்த பைபிள் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வேதாகமத்தை மொழிபெயர்த்து நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார்கள். அப்படியுள்ள பரிசுத்தவான்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எக்ஸாம்பிளாக ஆமென் தமிழில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தின தெய்வ மனுஷர்களைப் போல மலையாளத்திலும் வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஒரு மனுஷன் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென் அக்காலகட்டத்தில் கேரளாவில் கோட்டயம் என்கிறதான இடத்திலே ஒரு குக்கு சாஹிப்பு
எங்கள் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி வெளிப்பட்டிருந்த அந்த நாட்களில் மலையாளத்தில் வேதாகமம் இல்லாத இருந்த காலகட்டத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணும்படி அழைக்கப்பட்ட அந்த தேவ மனுஷனுக்கு மொழிபெயர்க்கும்படி அனுப்பப்பட்டவன் ஒரு முழு மதுபான காரணம். அந்த மதுபானக்காரன் தான் பைபிளை ஆமேன் அவருக்கு அவருடைய பிரசங்கத்தை அவருக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்தானா. அப்போ மொழிபெயர்க்கிறதுக்கு அவனை அழைக்கும் போதெல்லாம் அவனுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா இது பாட்டில் உள்ளே போனோமா, பாட்டில் உள்ளே போனாதான் அவனுக்கு டிரான்ஸ்லேஷனே வருமா. அவனுக்கு பணம் கொடுத்தா என்ன வேலையும் செய்வானா? அன்னைக்கு படித்ததாட்டுள்ள ஒரு மனுஷன் தெரியல அவன் மட்டும்தான். அப்போ இவர் பிரசங்கம் பண்ணுறதை மலையாளிகளுக்கு விளங்காதபடினால் மலையாள பாஷையில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வேணும்னு இவர் இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த மனுஷனை குறித்து யாரோ சொன்னார்களாம், எப்படி ஆட்டும் ஆள் யாரா இருக்கட்டும் வசனம் ஜனங்களுக்கு வெளிப்படுட்டும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பிரசங்கம் என்ன கூப்பிட்டானா. பிரசங்கம் என்ன கூப்பிட்டா அந்த மனுஷன் சொன்னானா, ஆமேன் எனக்கு பணம் தந்தா ஆமாம் எனக்கு நான் மதுபானுக்காரன், எனக்கு மதுபானுக்கு பணம் வேணும், பணம் தந்தால் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ இவர் சொன்னாரா, அப்படின்னா நீ பிரசங்கம் பண்ண, பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் உனக்கு மதுபானம் நான் பயணம் பணம் தரேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னார். அவன் சொன்னானா, ஆமாம் கொஞ்ச நாள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் சரியாகாது, எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் தந்தால் நான் குடிச்சிட்டு தான் வந்து மொழிபெயர்ப்பேன், அதான் மொழிபெயர்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னானா. ஆமேன் இருந்தாலும் அவர் எப்படியாவது வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கணுமேனு சொல்லி முதல்லயே பணத்தை கொடுத்து இவன் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டு தான் இங்க வந்து சாய்ப்பு பிரசங்கம் பண்றதை மற்றவர்களுக்கு மொழிபெயர்ப்பான். அப்படி தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவனுடைய மொழிபெயர்ப்பில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆமீன். அன்னைக்கு ஆமீன் மலையாள வேதாகமத்தை மொழிபெயர்த்த பண்டிட் எல்லாமே மொழிபெயர்த்தவர்கள் எல்லாருமே பிராமின்ஸ்ல இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், பிராமணர்கள், பிராமண பண்டிட்ஸ், சாரி ரட்சிக்கப்பட்டு சொல்லிட்டு வர பிராமண பண்டிட்ஸ். அப்போ அவங்க மொழிபெயர்க்கும்போது அவங்க மொழிபெயர்ப்பில் அவர்கள் செய்வித்து வந்து அந்த தெய்வீக தெய்வத்தினுடைய தன்மையை பொறுத்து தான் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அதனால் நீங்கள் மலையாளத்துலலாம் வாசிச்சிங்கன்னா கடவுளை ஆண்டவரை அவன் இவன் அப்படி தான் சொல்லியிருக்கும். அல்லேலூயா. ஆமேன். அவன் இவன் அந்த அந்த மரியாதை அந்த ரெஸ்பெக்டிங் வேர்டு பார்க்க முடியாது பார்த்துக்கோங்க. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்பெக்டிங் வேர்டை பார்க்க முடியாத காரணம் மற்ற தேவர்களை அவள் அவன் அப்படிதான் நீ அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அவங்க அதே மொழிபெயர்ப்பில் தான் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்காங்க, வேதத்தையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி உள்ள பண்டிட்ஸ் தான் இருந்திருக்காங்க, அதனால அப்படிதான் மொழிபெயர்த்தாங்க. அதனால சாதாரணமாக மலையாளிகள் எல்லாருமே தெய்வ ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அப்படி தான் சொல்லி வந்துட்டாங்க, அப்படியே சொல்லி பழகிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் சரியாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதைக்குரிய வார்த்தையை கொடுத்து நம்முடைய தேவனை பயன்படுத்த வேண்டும். காரணம் நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், ஆமேன், இந்த மேடையில் ஒரு தெய்வ மனுஷன் வந்திருந்தா ஆமேன் அவருக்கு அந்த மனுஷனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம இன்வைட் பண்ணுறோம். அந்த மனுஷனை சிருஷ்டித்த ராஜாதி ராஜா தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ அவரை ஆராதிக்கிறதுக்கு அவரை துதிக்கிறதற்கு நாம் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத விளங்குது, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். இதுங்க பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ், எனக்கு தொண்டை இழுக்குது, எனக்கு தொண்டை இழுக்குது. எனக்கு ஆரம்பம் தொட்டு ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு. அங்கே இதை பண்ணுறீங்களா? கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. தண்ணி தண்ணி. அப்படி தான் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். அதனால ஆமீன் வேதாகமத்தில் நிறைய இப்போ நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்தில் நிறைய பிழைகள் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் நான் எப்பவும் சொல்லுவேன், பிழையற்றதும் ஆமீன் பிழையுள்ளதும் ஆமீன் எழுத்து பிழையுள்ளதும் வார்த்தை பிழையுள்ளதும் மொழிபெயர்ப்புகளும் உள்ள மொழிபெயர்ப்பு பிழைகளும் உள்ள வேதாகமத்தை நம்முடைய கையில் தேவன் தந்துட்டு மொழி பிழையற்றதும் தெளிவானதும் ஜீவனுடதுமான நல்ல ஆமீன் ஒரு புஸ்தகத்தை தேவன் அங்கே சேமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேவ் பண்ணி வைத்திருக்கிறார். நியாயத்திருப்பு நாளின் ஒன்று வரும்போது அந்த வார்த்தைகளோடு தான் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார். ஆமீன் சொல்லுங்க. அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் உள்ள ஒரு உறுப்பு ஆகிலும், ஒரு உறுப்புன்னா இப்படி போடுற ஒரு வள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வள்ளி கூட அழிஞ்சு போகாது. அதுக்கு அர்த்தம் தமிழில் அப்படி ஒரு வள்ளிக்கு அர்த்தமே கிடையாது, இப்படி ஒரு வள்ளிக்கு அர்த்தமே கிடையாது, இப்படி ஒரு புள்ளிக்கு அர்த்தமே
கிடையாது, ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. ஆனா எபிரேய வேதாகமத்தில் எபிரேய வார்த்தையில ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கோடுக்கும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வள்ளிக்கும் பெரிய டீப்பான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் வேதாகமத்தினுடைய ஒரிஜினாலிட்டின்னு சொல்றது. அப்போ ஆதியாகமம் முதல்ல புஸ்தகங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தால் அந்த புஸ்தகங்களில் எல்லாமே எல்லா பகுதிகளிலுமே ஆமென் கிறைஸ்ட் வெளிப்பட்டு இருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். அதில் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயே இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார். நான் இப்ப இதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தி இருக்கிறேன்னு தெரியும், in the beginning God created heaven and earth. God என்கிற பதம் ஆங்கிலத்தில் சிங்குலர் வேர்டு, ஆனா அதே வார்த்தை எபிரேய வேதாகமத்தில் எலோஹிம் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. எலோஹிம் சிங்குலர் வேர்டு அல்லது ஒரு ப்ளூரல் வேர்டு அப்படின்னா ஆமென் எலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலேயே ஆமென் சிருஷ்டிப்பில் நாம் பிதா தேவன் பிதா என்கிற வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் சிருஷ்டிப்பிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியா தீரேக தெய்வம் மூணு பேரை இணைந்துதான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள் அப்படின்னா அப்பமே தெய்வீக சிருஷ்டிப்பு வெளிப்பட்டிருக்க கைகளை ஆமென் தேவ் திரியேகத்துவம் வெளிப்பட்டிருக்க கைகளை உயர்த்தி வர ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கிறைஸ்ட் வெளிப்பட்டு இருக்கிறார். இனி ஆமீன் வேதாகமத்தின் பகுதிகள் எல்லாம் வாசித்த எல்லா பகுதிகளிலும் ஆமீன் இயேசு வெளிப்பட்டது நம்ம காண முடியும். ஒன்று ஆதியாகமத்தில் ஆமீன் ஸ்திரீயின் வித்தாகமம், யாத்திராகமத்தில் தேவனுடைய பிரசன்னமாகவும் முன்னே போகிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னே போகிற கர்த்தருடைய தூதனாகவும், லேவியாராகமத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாகவும், இப்படி மல்கியா தீர்க்க தரிசனம் வரையிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறார். ஆனா அங்க வெளிப்பட்டதெல்லாம் மறைந்து பிதா வெளிப்பட கிறைஸ்து மறைந்திருந்து வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் ஆமென் இந்த ட்ரினிட்டியை குறித்த திருத்துவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஆமென் அதுல தெளிவா பார்க்க முடியும். மூன்று காலகட்டங்களிலும் வெளிப்பட்ட தெய்வீக தன்மையில ஒவ்வொருத்தரும் ஒருவர் வெளிப்பட மற்றவர் மறைந்திருந்து உதவி செய்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் யாவே காடாய் வெளிப்பட்ட பிதாவாகிய தேவன் வெளிப்படும் பொழுது குமாரன் மறைந்திருந்து எல்லா இடத்திலும் யெகோவா யாவே காடை உயர்த்தி வந்திருக்க பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளையும் அவருடைய கிருபையும் ஊழியத்தையும் அபிஷேகத்தையும் அவருடைய கிரியைகளும் பிரத்யட்சமாய் வெளிப்பட மற்ற ரெண்டு பேரும் மறைந்திருந்து உதவி பண்ணியிருக்கிறார்கள். அதே நேரம் அவங்க உயர்த்தினதெல்லாம் ஆமென் பிதா வெளிப்பட்டப்ப உயர்த்தினது எல்லாமே ஆமீன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான். பிதாவின் அந்த காலகட்டத்தில் வெளிப்பட்ட தீர்க்க தரிசிகள் நியாயாதிபதிகள் தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வாயிலிருந்து எல்லாம் புறப்படுகிற வார்த்தைகள் கிறைஸ்த குறிச்சாதான் இருந்திருக்கும், கிறிஸ்துவை குறித்தாதான் இருந்திருக்கும். அடுத்து இயேசு வெளிப்பட்டப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வெளிப்பட்டப்போ பாருங்களேன், இயேசு வெளிப்பட்டப்போ இயேசுவின் ஊழியத்தில் எல்லாம் இயேசு தன்னை உயர்த்தல, ஆனா இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார், அவர் தான் ஊழியங்களை செய்கிறார், ஆனா அவர் தன்னை வெளிப்படுத்தல, தன்னை அனுப்பின பிதாவையும் தனக்கு பின்னாக வெளிப்பட போகிற பரிசுத்த ஆவியானவருமே டார்கெட் பண்ணி பேசுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப இயேசு போன உடனே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு இருக்கிறார், ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்தப்ப பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவர் தன்னை உயர்த்தாம அனுப்பின பிதாவையும் தன்னை அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அவங்க மூணு பேரும் மூணு காலகட்டத்தில் மூணு ஆலத்துவங்களில் வெளிப்பட்ட ஆமென் ஏக தெய்வம், ஆனா ஒவ்வொருத்தரும் மற்றொரு நாமத்தை தான் உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். வெளிப்பட்ட அவர்களுக்கு முன்னா நாமங்களை உயர்த்தின பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் யாவே காட் வெளிப்பட்டிருந்த ஆரம்ப காலகட்டத்தில் முழுவதும் கிறைஸ்ட் அங்கே இருந்தான். எப்பவும் சொல்ற காரியம் ஆமென் வார்த்தை வெளி வார்த்தையாகிய பிதாவோடு கூட இருந்த வார்த்தையாகிய இயேசு பிதா கட்டளை கொடுக்க வார்த்தை சகலத்தையும் உருவாக்கிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எபிரேயர் நிருபர் நான்காம் அதிகாரம் 12 வசனம் வாசிக்கும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதும் ஆவியையும் ஆற்றும் ஆவியையும் ஊனையும் உருவ குத்துகிறதும் இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆமென் தேவனுடைய ஆமென் வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது, ஆமென் வார்த்தை சிருஷ்டிக்கும் தன்மை உள்ளது அப்படின்னா ஆமென் நயின் பட்டணத்தின் விதவைக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை போன பொழுது ஜீவன் வந்தது, ஆமென் லாசருவின் கல்லறையின் வாசலுக்கு முன்பாக போன பொழுது ஆமென் மரித்த லாசருவுக்கு ஜீவன் வந்தது, வார்த்தை எங்க
எல்லாம் வெளிப்பட்டதும் அங்க எல்லாம் ஜீவன் வெளிப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் ஆமென் பிதாவோடு கூட இருந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டது. மைக்கு நல்லா இருக்கு, அப்படியே வச்சிருங்க. ஆமென் பிதாவோடு கூட இருந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிதாவுடைய வாயில் இருந்த வார்த்தை. அப்ப பிதா கட்டளை கொடுக்க வார்த்தை சிலவற்றை சிருஷ்டித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை சிலதை உருவாக்கிட்டு பிதா ஆமென் கட்டளை கொடுக்க விதையுள்ள விருட்சங்கள் முளைப்பிக்க கடவுள் பிதா கட்டளை கொடுக்க வார்த்தையாக இயேசு விதையுள்ள விருட்சங்களை முளைப்பித்தார். சூரியன் உண்டாக கடவுது என்று பிதா கட்டளை கொடுக்க வார்த்தையாக இயேசு வார்த்தை ஆமென் இல்லாத சூரியனை உளவாக்கிட்டு அப்படின்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து வருத்துகிற அதே தெய்வம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனை காலை நேரத்தில் மத்தியில் வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எது இல்லையோ அதை உருவாக்குகிற ஒரு தேவன் தான் நான் ஆராதிக்கிற தேவன். புரிஞ்ச கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கணும். வார்த்தை இல்லாததை இல்லாதவைகளை உருவாக்கிட்டு அப்ப பிதாவோடு கூட இருந்த வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்குகிற வார்த்தை. வார்த்தைக்கு பயங்கர பலன் உண்டு, வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமேன். நான் சமீபத்தில் ஆமேன் ஒரு ஒரு புஸ்தகம் வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த 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 ராஜ்யம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்திலே ஆமேன் கடுமையான பரவுகிற வியாதி வந்ததாம். கடுமையாய் பரவுகிற பயங்கரமாய் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு கடுமையான வியாதி ஒரு தேசத்தில் வந்ததாம். அப்போ அந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் அந்த வியாதி அட்டாக் பண்ணிட்டான். ஒரு ஆளுக்கு வந்துட்டா தொடர்ந்து எல்லாருக்கும் வருமா. அப்படி அந்த தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த வியாதி வந்ததாம். ஆனால் அதனால அந்த மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து அந்த வியாதிக்கு மெடிசினே கண்டுபிடிக்க முடியலையா. அந்த வியாதியை தடுக்கிறதுக்கு சில தடுப்பூசிகள் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஆமாம் அதே நேரம் நல்ல வேதத்தை சாப்பிட்ற அப்படின்னா வசனத்தை வாசித்து வசனத்தை தியானிக்கிற வார்த்தையில் வாழ்கிற ஒரு நல்ல தேவ மனுஷன் அந்த ஏரியாவில் இருந்தாராம். ஆமாம் அந்த மனுஷன் தடுப்பூசி ஒன்றும் போடலையா, ஒரு ஊசியும் போடலை. அந்த ஏரியாவில் உள்ள நிறைய பேருக்கு அந்த வியாதி வந்தது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதியுமே வரலையாம். சாதாரண எல்லா வியாதிக்கும் மெடிசின் கண்டுபிடிக்கிறது. அந்த வியாதிக்குரிய அந்த வியாதிக்கு காரணமான வைரஸை எடுத்துட்டு அந்த வைரஸை வச்சுதான் இன்னொரு மெடிசின் கண்டுபிடிப்பாங்க. அப்ப இதுக்கு வேண்டி கோடிக்கணக்கான வைரஸை இவங்க சேமித்து சயின்டிஸ்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா ஒரு மெடிசினை கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு வியாதி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்பந்தான் அந்த வியாதியினுடைய ஒரு இறுதி கட்ட பொசிஷன் வரும்பொழுது ஆமீன் யாரோ ஒருத்தர் சயின்டிஸ்ட் இப்படி சொன்னாங்களா, அந்த ஆராய்ச்சி பண்ணிக்கணும் சொன்னாங்களா, ஆமீன் ஒரு தடுப்பூசி எடுக்காம இப்படி ஒரு வியாதி பரவாம பலவீனமே வராம ஒரு மனுஷன் இந்த ஏரியாவில் இருக்கிறான் ஆமீன் சொன்னாங்களாம். அப்ப அந்த மனுஷன் யார், அவனுக்கு என்ன சக்தின்னு கேட்கறதுக்கு அவரை சந்திக்கும்படி ஆமீன் இவர்கள் அணுகினார்களாம். அவரை அணுகி அவரை பார்த்து பேசினாங்களாம். பேசினப்ப அவர் சொன்னாரா, எல்லாருக்கும் வியாதி வந்துச்சு, எனக்கு வரல, நிறைய பேருக்கு நான் ஜோபம் பண்ணினேன், அவ்வளவுதான், எனக்கு எந்த பலவீனமும் வரல. நீங்க ஏதாவது தடுப்பூசி எடுத்தீங்களா, எடுக்கல. ஏதாவது காரியத்தில் கவனமா இருந்தீங்களா, ஆமே எனக்கு அப்படி செப்பரேட்டா சொல்றது கொண்டு எப்போ இருக்கிறது மாதிரி தான் இருந்து உங்களுக்கு வியாதி தாக்கிச்சா, தாக்கல. அப்ப கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு வியாதி தாக்கல, வியாதி தாக்காததுக்கு காரணம் என்ன? அவங்க சொன்னாங்க, ஒரு வியாதியும், அவர் சொன்னாரா, ஒரு வியாதியும் எனக்குள்ள தாக்க முடியாத ஆமேன் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையினால நான் என் சரீரத்தை என் செல்ஸ் நான் நிறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. சொன்ன உடனே அந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்களா, அப்படின்னா ஆமே நாங்க கோடிக்கணக்கான செல்ஸ் கோடிக்கணக்கான அந்த வைரஸ் சேமித்து வச்சிருக்கிறோம், அந்த வைரஸ் எல்லாம் உங்க சரீரத்துல செலுத்தி பார்க்கட்டுமா, உங்க சரீரத்தில் இருக்கிற வல்லமையால அந்த வார்த்தையினுடைய சக்தியால அந்த வைரஸ் அழிக்குதான்னு பார்ப்போமா, ஆமே இல்ல வைரஸ் உங்க சரீரத்தை தாக்குதான்னு பார்ப்போமா. அப்படி அழிச்சிச்சுன்னா நீங்க சொல்றது உண்மைன்னு நாங்க நம்புறோம், அப்படி தாக்கலைன்னா அப்படி தாக்கிச்சுன்னா ஆமேன் எங்களால் அதை நம்ப முடியாதுன்னு சொன்னாரா. இந்த தேவ மனுஷன் தைரியமாய் சொன்னான், அவ்வளவு கடுமையான வியாதிகள் வருது, அந்த வியாதிகள் வரும்போ அந்த வியாதியினால் இவங்க தாக்கப்படுறாங்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா இவர் தைரியமாய் சொன்னாரா, சரீரத்தில் செலுத்துங்கன்னு சொன்னாங்களாம். அவங்க இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சுட்டு ஆமேன் அதை வச்சுட்டு இந்த வைரஸை இவருக்குள்ள செலுத்துறாங்களாம். வைரஸ் செலுத்த செலுத்த அதுல வெளிப்படுறான். இந்த வைரஸ் உள்ள போகுமா, அப்படியே எரிஞ்சு போய்கிட்டே இருக்கதாம். சகல வைரஸும் செயலற்று போய்கொண்டே இருக்கிறதாம். அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களாம், கோடிக்கணக்கான வைரஸ் உள்ள போக அது செத்து போய்கிட்டே இருக்குதான். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஜீவனுள்ள
தேவனுடைய வார்த்தை. I prophesy now in this morning. இந்த ராத்திரி யார் இந்த பகல் நேரத்தில் யாரையும் பார்த்து கர்த்த தீர்க்க தரிசனமாய் சொல்ற, உன்னை அழிக்கணும்னு சில வியாதிகள் வந்தப்போ சில வைரஸ்கள் சரீரத்தை ஆளுகை செய்யும்போ அந்த வைரஸ் நிர்வீரியமாக்குகிற செயலக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவன் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டோ, உங்க சரீரத்தை நிரப்பட்டோ, உங்க செல்ஸ் நிரப்பட்டோ, உங்க டிஷ்யூஸ் நிரப்பட்டோ. கிருபையிறந்த கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து கேன்சரை செயலக்க பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை, ஆமென், டியூமர்களை செயலக்க பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை, எலும்புகளை பலனடைய பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை, நரம்புகளை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை, இரத்தத்தில் இருக்கிற வைரஸ்களை Yes, come on, take it. லாசான ராஷாதானா லீசிமே ஹீட்டியானா மெடிக்கல் சயின்ஸ் உன பயப்படுத்துதா கர்த்தர் சொல்றா, டோன்ட் பீ அஃப்ரைட் சிஸ்டர் பீ ஃபெய்த். இந்த காலை நேரத்துல கர்த்தர் சொல்றா, தைரியமா இருங்க. மெடிக்கல் சயின்ஸ் உன பயப்படுத்துதா தைரியமா இருங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆதி காலங்களிலும் தலைமுறைகளுக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருந்தது. சிருஷ்டிப்பு முதல் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் காலகட்டங்களில் எல்லாம் ஜனங்களை எழுப்பி ஜனங்களுக்கு உதவி பண்ணி தைரியப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ரகசியம் இருந்தது. அது கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமேன். ஏதன் தோட்டத்தில் பாவம் வெளிப்பட்டப்போ ஆமேன் அந்த பாவத்துக்கு எதிரான வாக்குத்த சத்தமாய் வெளிப்பட்ட ஒரு ஸ்திரீயின் சந்ததி வித்த. ஹாலேலூயா. ஆமேன். நான் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்படி வெளிப்பட போகிறேங்கிற அதிகாரமாய் ஆமேன். வாத்ராகம புஸ்தகத்திலே ஆமேன் எகிப்தியருக்கு அடிமைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக நடத்தும் பொழுது அவர்களுக்கு முன்னும் பின்னும் சத்ரு தாக்காதபடிக்கும் ஒரு பூச்சி கூட தொடாதபடிக்கும் அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகாதபடிக்கும் அவருடைய செருப்பு தேய்ந்து போகாமல் இருக்கவும் அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள் வராமல் இருக்க 40 ஆண்டுகள் நடந்த ஜனங்களுக்கு ஒரு சின்ன கேடு ஒரு முடி கூட உதிர்ந்து போகாம அவர்களை பாதுகாக்க முன்னே போகிற கர்த்தருடைய தூதனாய் தேவனுடைய பிரசன்னமாய் வெளிப்பட்டிருந்தார். ஒரு ரகசியமாய் ஆமென் சொல்லுங்க. ஆமென். லேவி ஆராகமத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் பாவத்திற்கு பரிகார பலியாய் வெளிப்பட்டவர். வேதத்தில் வாசித்த ஒவ்வொரு வார்த்தை வெளிப்பட்டு நிற்கிறத நான் பார்க்க முடியும். ஆமே. நானும் அதை பிதாக்களால் இனம் கண்டுகொள்ள முடியல, பிதாக்களால் கண்டுகொள்ள முடியல, அவங்களால் புரிந்து கொள்ள முடியல. ஆமேன். வனாந்திரத்தில் ஆமேன் மோசே சீனாய் மலைக்கு போயிட்டு வரும்போ இங்க ஆரோன் பாஸ்டருக்கு தலைமைத்துவத்தில் ஒரு பெரிய தெய்வம் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. சில பாஸ்டர்ஸை கவனமாக தான் வச்சுக்கணும் அசோசியேட்ஸ். ஹல்லேலூயா. ஆமேன். மோசேயை காணலைன்னா உடனே அடுத்த ஆராதனை தொடங்கிடுவாங்க. சோத்திரம். இப்படி ஒருத்தர் ஆராதனை தொடங்கிட்டான். ஆமேன். மோசே காணல கத்த தூக்கிட்டார் போலுக்கு. ஆமேன். அதனால இனி வேற ஆமேன் தெய்வம் கொஞ்சம் பேர் அதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு பாத்துக்கோங்க. மோசைய காணல அதனால அதனால சீக்கிரம் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங் இங்கே நடந்துட்டு திடீர்னு கர்த்தர் பார்த்தார். ஏ மோசே, இவங்க இப்பவுமே என்னமா பிளான் பண்ணிட்டாங்க, நீ இல்லைனா உங்க இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிடும். ஐயோ சீக்கிரம் போ. ஆமேன். ஆதங்கத்தோடு மோசை ஓடி வரா. மோசை ஓடி வந்தா இங்க பயங்கர ஆர்ப்பரிப்பும் கொண்டாட்டம் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. மோசைக்கு கோவம் வந்துட்டு பாத்துக்கோங்க. ஆமேன். அத்தனை வேற என் தீட்டி ஆமேன் கண்ணு கொட்டி அடிச்சு ஆமேன் இதை கரைச்சி எரிச்சி குடிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா எல்லாம் பாம்பு கடிக்கிட்டு செத்து செத்து விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. உடனே மோசே அழுற, ஆண்டவரே இதுக்கு ஆண்டவரே கொண்டு வந்தீங்க, என்ன கூட எடுத்துக்கோங்க, அவங்க ஜீவனை தாங்க ஆண்டவரே. உடனே கர்த்தர் சொல்ற மோசேட்ட, மோசே ஒரு சர்ப்பத்தை எடுத்து உயர்த்தப்படி. ஆமேன். அந்த சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம்
பிழைப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உடனே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கினான். ஆமென். அதை பார்த்தவங்க எல்லாருமே பிழைத்தார்கள். ஆமென். மனுஷனுக்கு பிழைப்பை கொண்டு வர அங்கு உயர்த்தப்பட்டிருந்த ஆமென் ஒண்ணு ஹல்லேலூயா மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி உயர்த்தப்பட்டது. இதுல எல்லாம் சயின்ஸா அடையாளமா எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா வெளிப்பட்டதில் எல்லாம் எல்லா புஸ்தகத்திலும் தெளிவா சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாத்திலையும் மறைக்கப்பட்டு வெளிப்பட்டிருந்த ஒரு ரகசியம் உண்டு. அது ஒண்ணு இல்லை, கிறிஸ்து தான். அவர் ஆமென் சொல்லுங்க பாருங்க. இனி புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியம், புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட ரகசியம் என்ன? ஜீசஸ் சேவியர் மனுஷனுடைய பாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஆமேன் பாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் மனுகுலத்தை மீட்டெடுக்கும்படி வெளிப்பட்ட ரகசியம். அது சேவியராய், சேவியர்னா ஆமீன் சால்வேஷன்னா சேவ், then deliverance சேவனா காப்பாற்றுதல், deliverance னா விடுவித்தல். ஆமென். நரக தண்டனைக்கு ஆமென் அக்கிரமத்திலும் பாபத்திலும் அடிமைப்பட்ட நம்மை அதிலிருந்து காப்பாற்றி நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்த, then deliverance வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அந்தகாரத்தின் அதிகாரத்திலிருந்தும் ஆமென் சாத்தானுடைய கட்டுகளிலிருந்தும் ஆமென் அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க வெளிப்பட்ட ஏக இரட்சகர் தான் நாம் பிரசங்கிக்கிற ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களில் ஆமென் பழைய ஏற்பாட்டு கால மனுஷர்கள் தேவனை விட்டு விலகி பாபத்தில் விழுந்து போன பொழுது ஆமென் ஏக கிருபாதார பலியாக மனுகுலத்தை மீட்கும்படி வெளிப்பட்ட இரட்சகர் தான் ஜீசஸ் கிறிஸ்ட். அவர் பாபத்திலிருந்து மனுகுலத்தை மீட்கும்படி விடுவிக்கும்படி இரட்சிக்கும்படி வெளிப்பட்டவர். ஆனா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனா இப்போ மகிமை நம்பிக்கையா கிறிஸ்து அங்க ரகசியமா இருந்தார், இங்க வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பட்டார். ஆனா இப்போ மகிமை நம்பிக்கையாய் கிறிஸ்து ரகசியமாகவும் இல்லை வெளிப்பட்டும் இல்லை, மகிமை நம்பிக்கையாய் ஜாதிகளான ஜாதிகளான அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் இல்லை ஆமென் அவங்களுக்கு வெளியில ஜாதிகளான புறஜாதிகள் அப்படின்னா நீங்களும் நானும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளையும் மகிமையை நம்பிக்கையாய் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ரகசியமா கூட நடக்கல, சிலுவையில மரித்து வெளிப்பட்டு பாப மன்னிப்புக்காய் சிலுவையில வெளிப்பட்டு அப்படி இல்லை சிலுவையில தொங்கிட்டு உலகத்துல நடந்துகிட்டோ இருக்கல ஆமென் அங்க ரகசியமாய் கூட நடந்து விடுவித்தவரும் ரகசியமாய் நடந்த அற்புதங்களை செய்தவரும் ஆமென் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தினவரும் மனுகுலத்தை மீட்டெடுத்தவரும் சத்ருவின் சலையை தலையை தகர்த்தவருமான இயேசு இப்போ அங்க இல்ல இருக்கிறது. எங்க இருக்கான்னு தெரியுமா? நாமக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிறார். பக்கத்துல இருக்க ரெண்டு மூணு பேரை தொட்டு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க உங்களுக்கு உள்ள இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார்னா கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிறது எல்லாம் உங்களுக்குள்ள. ஹல்லேலூயா. வாசிங்க கொலோசைய நிருபம் அதே முதலாம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் கொலோசைய நிருபம் 1வது அதிகாரம் 19 சகல பரிபூரணமும் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசம் சொல்லுங்க சகல பரிபூரணம் அவருக்குள் வாசம் பண்ணவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சகல பரிபூர்ணமும் அவருக்குள். அப்ப சகல பரிபூர்ணம் எங்க இருக்கு? ஹல்லேலூயா. எல்லா பரிபூர்ணம் யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. எல்லா பரிபூர்ணம்னா அவன் சாங்கலத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் கிருபை வர ஆவிக்குரிய கண்ணி அதோடு கூட சத்துருவின் தலையை தகர்த்த அதிகாரம் அவன் அந்த அத்தோரிட்டி பவர் எல்லாமே யாருக்குள்ள இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அப்ப இப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? விளங்குதா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள தீர்க்க தரிசனம் இருந்துச்சு, இப்ப அந்த தீர்க்க தரிசனம் வர எங்க இருக்கு? ஐயோ கிறிஸ்துவுக்குள்ள வியாதியை சுகமாக்குற வாரம் இப்ப அந்த வாரம் எங்க இருக்கு? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருந்தா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. ஒரு எனர்ஜி வரட்டும் இந்த காலை நேரத்துல. புரிஞ்ச கைகளை தாட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா. சும்மா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசின்னு வாரவங்கிட்ட எல்லாம் தலையை கொண்டு கொக்கு நீட்டின மாதிரி நீட்டாம உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார தட்டி எழுப்பி விடுங்க. உங்களுக்குள்ள வியாதியை சுகமாக்குற ஒருத்தர் இருக்கிறார தட்டி எழுப்பி விடுங்க. உங்களுக்குள்ள ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அதை தட்டி எழுப்பி விடுங்க. இந்த ராத்திரி இந்த பகல் பரிசுத்தாவி
ஆவியானவர் சொல்றார், இந்த காலை நேரத்தில் மகிமை நம்பிக்கையான கிறிஸ்து ஜாதிகளுக்குள் விளங்கி இருக்கிறார். ராமன் சொல்லுங்க, கிறிஸ்து இருக்கிறது நமக்குள்ள. ராமன் சொல்லுங்க, அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிற? கொஞ்சம் சீக்கிரமா நான் ஒண்ணு சொல்லி ஓடிச்சு வாசிச்சு நான் முடிக்க விரும்புறேன். சீக்கிரமா வாசிங்க, 2 கொரிந்தியர் 12 திருப்புங்க, 2 கொரிந்தியர் 12 கிறிஸ்துவில் உள்ள மனுஷன். சீக்கிரம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 12:1 சீக்கிரம் வாசிங்க. நானே வாசிக்கேன். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இங்க நல்ல கவனிங்க, மேன்மை பாராட்டுதல் எனக்கு தகுதி அல்லவே. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், மேன்மை பாராட்டுதல் எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தருடைய தரிசனங்களையும் வெளிப்பாடுதல்களையும் குறித்து சொல்றேன். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் கர்த்தர் தந்த தரிசனத்தை, என்ன எனக்கு, நான் இப்படி நடக்கேன், அப்படி போறேன், இப்படி செய்யறேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு மேன்மை பாராட்ட என்னால ஒண்ணும் இல்லை. எனக்குன்னு நான் இதை செஞ்சிட்டேன்னு எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் இதை சொல்லிட்டேன்னு எனக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, பெருமை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஒரு காரியத்தை என்னால சொல்லாம இருக்க முடியல, எதுன்னு தெரியுமா? கர்த்தர் அருளிய வெளிப்பாடுகளையும் அவர் தந்த தரிசனங்களையும் என்னால் அடக்கி வைக்க முடியல. ஹல்லேலூயா! அது ஒரு அபிஷேகம் உள்ளவனுக்கு அடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் தந்த தரிசனம், கர்த்தர் தந்த வெளிப்பாடுகளை அபிஷேகம் உள்ளவனால சொல்லாம இருக்க முடியாது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற வெளிப்பாடு என்னன்னு தெரியுமா? வாசிங்க, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்கு உள்ள ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷனை அறிவேன். நான் ஒரு மனுஷனை அறிவேன், அந்த மனுஷன் எங்க இருந்தான் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். சத்தமா சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. ஆமென். டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள இருக்கிற கரண்ட் வெளியில வர்ற யானையை பார்த்து பயப்படணுமா? என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி என்ன எழுதி வச்சிருக்கோம்? ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கோம். என்ன போர்டு? டேஞ்சர் இல்லையா? ஆமென். இப்போ நமக்குள்ள என்ன பவர் இருக்கு? 10,000 watts பவர் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கிறைஸ்ட் எங்க இருக்கிறார்? நமக்கு உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா! வெளியில யானை அலறிட்டு வருது, வெளியில யானை அலறிட்டு வருது, வெளியில யானை அலறிட்டு வருதுனால டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள இருக்காள் பயப்படுவான் சொல்லுங்க. ஒரு அக்னியால மட்டும்தான் அக்னியை தொட முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? அக்னியால மட்டும்தான் அக்னியை தொட முடியும். அப்ப இயேசு அவன் அக்னி, நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. அக்கினிக்குள்ள இருக்கிறவன் யாராவது இருக்கணும். அல்லாத எது இருந்தாலும் என்ன செய்யறோம்? உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? விளங்குதா? அக்கினிக்கு உள்ள போகணும்னா எதால மட்டும்தான் போக முடியும்? தீயால மட்டும்தான் முடியும். தீயால ஒரு கம்பு உள்ள போனா எரிஞ்சிரும், பாம்பு உள்ள போனா எரிஞ்சிரும், கம்பி வச்சாலும் எரிஞ்சிரும், இரும்பு வச்சாலும் பழுத்துரும், தங்கம் வச்சா உருகிரும். உருகாம இருக்கிறது அக்கினி மட்டும்தான் இருக்கும். எலியாவை கொண்டு போக அக்கினி ரதம் வந்துச்சான். எலியாவை கொண்டு போக என்ன வந்துச்சு? அப்ப அந்த ரதத்துக்கு மேலே எலியா ஏறி இருக்கணும்னா எலியா யாரா இருந்திருக்கணும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமே, நம்முடைய தேவன் அக்னி. அப்ப அக்னி பக்கம் போகணும்னா நம்ம யாரா இருந்தாதான் போக முடியும்? அக்னியா தான், அக்னியா இருந்தாதான் போக முடியும். எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி இந்த பகல் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு விளங்குது இந்த காலை நேரத்தில்? ஆமே, நம்மை கர்த்தர் ஒரு அக்னியாய் மாற்ற விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நமக்குள்ள ஒரு அக்னி இருக்குன்னா நம்ம அக்னியா இருந்தாதான் இருக்க முடியும். அல்லாதவங்களுக்கு இந்த அக்னி இருக்காது. ஹல்லேலூயா! தீய தொடணும்னா எதால தான் தொட முடியும்? தீயால தான் தொட முடியும், வேற ஒன்னாலையும் தொட முடியாது. இப்ப 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆமென் ஒரு மனுஷனை குறித்து நான் இப்படி அறிந்திருக்கிறேன். அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் உள்ளவன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தை விட்டானோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை குறித்து என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா! இந்த ராத்திரி இந்த பகல் நேரம் நீங்க எங்க இருக்கீங்களோ இல்லையோ, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற, நீ கிறிஸ்துவுக்குள்ள வர கர்த்தர் உன்னை அழைப்பு கொடுக்கிற, இன் கிறிஸ்துக்குள்ள வர கர்த்தர் உனக்கு கட்டளை கொடுக்கிற. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லணும். அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் 14 வருஷத்திற்கு முன்னமே எங்கவர் எடுக்கப்பட்டானா?
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டானாம். ஹல்லேலூயா. எத்தனை வானம் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்படணும். அதுக்கு அர்த்தம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனுஷன் மட்டும்தான் காணப்படாத மண்டலங்களில் ரகசியங்களை காண முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் அந்த முடிக்க போறேன், டைம் ஓடி போயிட்டு. அதனால அந்த கொஞ்சம் வாசிச்சு விடுங்க பார்க்கலாம். மூணாம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்க. உங்களுக்கு விளங்குதான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பரம நன்மைகளை காண்கிறதுக்கு காணப்படாத மண்டலத்துக்குள் நுழைய முடியும். ஆமென் சொல்லுங்க. காணப்படாத மண்டலத்துக்குள் நுழைஞ்சா மட்டும்தான் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை காண முடியும். புரிஞ்ச கை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லணும். அந்த பொக்கிஷங்களை காணணும்னா காணப்படாத ஒரு மண்டலத்துக்குள்ள நுழையணும், ஆவிக்குரிய மண்டலத்துக்குள் நுழையணும். அந்த மண்டலத்துக்குள்ள நுழையணும்னா ஒரு ஆர்டினரி மேனால, சாதாரணமான மனுஷன் முடியாது. அவன் கிறிஸ்துவுக்குள் உள்ள மனுஷனாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் உள்ள மனுஷன் அவன் மேல நுழைஞ்ச உடனே எதை பார்க்கறான் தெரியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய. இவ்வளவு பெரிய ரெவலூஷன். ஹல்லேலூயா. மனுஷர் பேசுற பாசை இல்ல அவங்க கேட்டது. ஆமென். வாக்கு கெட்டாத காரியங்களை அவன் அங்க கண்டான். ஆமென் சொல்லுங்க. அடுத்து வாசிங்க வாசிங்க வாசிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை, இப்படிப்பட்டவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் தன்னையே குறிச்சுதான் அங்க சொல்றான். ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அதுல ஒருத்தன் வெளியில இருந்தான், ஒருத்தன் உள்ள இருந்தா. ஹல்லேலூயா. ஆமென். 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆமென் ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை குறிச்சு எனக்கு தெரியும். எனக்கு என்ன குறிச்சு மேன்மை பாராட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு காரியத்தை குறிச்சு மேன்மை பாராட்டம் என்னால இருக்க முடியல. 14 வருஷத்துக்கு முன்னாடி மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து எனக்கு சொல்ல முடியும். அவன் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன். கையத்தாட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. என்னோட உள்ளான மனுஷன், என்னோட இன்னர் மேன். இந்த காலை நேரத்தில் சிலருடைய உள்ளான மனுஷன் அவனை குறித்து சொல்றான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு வெளியே இருந்தானோ அதை எனக்கு தெரியாது ஆனா ஒரு காரியம் தெரியும் அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான் எனக்கு தெரியும் அவன் இன் கிறிஸ்ட்ல உள்ளவன் தெரியும் அவன் பரலோக தரிசன தரிசித்தவன் தெரியும் அப்படின்னு அவன் சாதாரண மனுஷன் அல்ல அவன் ஒரு அசாதாரணமான மனுஷன் அவனை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் வாசிங்க. என்னை குறித்து நான் முதல்ல வரும்போது இப்படி இருந்தேன், கொஞ்சம் இப்படி ஆயிட்டம் பாத்தீங்களா? இது கொஞ்சம் நல்ல மாதிரி தெரியுது எனக்கு. ஆமா, கொஞ்சம் கூட ஹேண்ட்ஸமா இருந்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்துடலாம்னு நினைக்கிறேன். இது வராம இருக்க ஜெபமணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமா, இதை குறிச்சு எனக்கு மேன்மை பாராட்டு ஒண்ணும் இல்லை. இதை குறித்து நான் ஏதாவது மேன்மை பாராட்டினா எதை மேன்மை பாராட்டம் தெரியுமா? என் பலவீனம் தான். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப இதுல பலவீனம் இருக்குது. ஹல்லேலூயா. இதை குறித்து எனக்கு மேன்மை பாராட்டின என்னதான்? என்னுடைய பலவீனம் தான். வாசிங்க. ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேற ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். இதனால நான் என்ன செஞ்சாலும் இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். காரணம், இதில் குறித்து மேன்மை பாராட்டு எனக்கு ஒன்றும் இல்லை. இதை குறித்து ஏதாவது மேன்மை பாராட்டினா அப்படி செஞ்சேன், அப்படி போனேன், இப்படி வந்தேன், ஆமேன், அதெல்லாம் குறித்து எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வெறும் மண்ணு மட்டும்தான். இதை குறித்து எனக்கு மேன்மை பாராட்டு ஒன்றும் இல்லை. அதனால் என்ன எனக்கு பெருமையாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை குறித்து எனக்கு நீ ஏதாவது மேன்மை பாராட்டுனா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லலாம். நான் எப்போ இறங்கினோ அப்போ இருந்து நான் இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரே பலவீனமாக தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இங்கே பலவீனம் அல்லனா 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 இங்கே பலவீனம் ஏதோ ஒரு பலவீனம் அதை நான் மேன்மை பாராட்டுறேன். வராமே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மேன்மை பாராட்ட இங்கே பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை எப்போ தொட்டாரோ அவர், அவர் தொட்ட நேரம் முதல் ஒரே பலவீனம் தான். கொஞ்சம் பேர் கல்லெடுத்து அடிக்கிறான், கொஞ்சம் பேர் ஆமே தண்ணிக்குள்ளே முக்கி போட போகிறான், கொஞ்சம் பேர் போகிற வழியில் காற்றடிச்சு கமத்தி போட பார்க்குது, கொஞ்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேன், கொஞ்சம் பேர் கூடத்திலே இருந்துட்டு பின்னாடி
உதைக்கிறான், கொஞ்ச பேர் கூடத்தில் இருந்துட்டு அந்த கரப்பை உதைக்கிறான். ஐயோ கள்ள சகோதரர்கள் கப்பர் செய்தம், ஆமாம் நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், எனக்கு வேற ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கொண்டு போயிருக்கு. எனக்கு பெருமை பாராட்டு அதெல்லாம் இருக்கு தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு மேன்மை பாராட்டம் வேற ஒரு காரியம் இருக்குது. ஹல்லேலூயா. அது என்னது வசிங்க? அப்படி செய்யாதிருப்பேன். என்ன அவர் சொல்றார்? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம பார்வையெல்லாம் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் எனக்கு முள்ளு தந்துட்டார், முள்ளை தந்துட்டார், முள்ளை தந்துட்டார். பவுல் இந்த நாய் சந்தைக்கு போகிற மாதிரி சும்மா மேலேங்களையும் போயிட்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி உள்ள மனுஷன், அதனால தான் முள் வரும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வரவங்களுக்கு கொண்டாடு முள்ளும் தரமாட்டார். முள் தந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாங்கக்கூடிய கப்பாசிட்டி இருந்தால் தான் ஆண்டவர் முள் கொடுப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் என்னன்னு சொல்கிறார்? என்னை குட்டும் சாத்தானுடைய அப்பம். குட்டுறதெல்லாம் யாரு தான்? சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் தொட்டுட்டு சொல்லுங்க, எங்கேயாவது குட்டுதுன்னா அது சாத்தானுடைய தூதன். என்ன குட்டுறது? சாத்தானுடைய தூதன். வாசிங்க, அது என்னை விட்டு நீங்கும்படி, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நான் மூணு தரம் அவட்ட கேட்டேன், அப்பா என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் டயர்ட் ஆகிட்டேன், இவ்வளோ தாங்கிட்டேன், இனி நான் எப்படி தாங்குவேன், என்னால் முடியல. நான் மாறி மாறி அவட்ட கேட்கேன், எல்லாம் செய்கிறீங்களே, இந்த ஒரு முள்ளை மாத்திரம் ஒன்று தூக்கி போடுங்களேன், என்னை எந்த வழியெல்லாம் வந்து குத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஆமேன். அதுவும் யார்? சாத்தானுக்க தூதன். அப்படின்னா சாத்தானுக்கு ஏஜென்சிஸ் இதெல்லாம் விளக்குறதுக்கு ரொம்ப இது இருக்குது, நான் விளக்கலை. ஹல்லேலூயா. ஆமேன். சாத்தானுடைய ஏஜென்ட்கள் என்ன குட்டிக்கிட்டு இருக்கிறான், என்னால தாங்க முடியல. முடிஞ்ச ஒன்னு மாத்தி தாங்களே. ஆண்டவர் என்ன சொல்றார்? அதற்கு அவர் என் கிருபை பால், ஹே தேவ மனுஷா, ஹே அபிஷேகம் உள்ளவனே, ஹே அபிஷேகம் பெற்றவனே, வாக்குத்தத்தம் உள்ளவனே, தரிசனம் உள்ளவனே, ஆமென், கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரதீசுக்குள் நுழைந்த வெளிப்பாடும் தரிசனமும் உள்ள அசாதாரணமான மனுஷா. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா? அது அங்க இருக்கட்டும், அதை மாத்தி தாங்கன்னு சொன்னவர் என்ன சொல்றா? அது அங்க இருக்கட்டும், அது மாத்துறதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். ஆனா உனக்கு பலவீனம் கூடும் போதெல்லாம் என் கிருபை பூரணமாய் விளங்கும். கைய தாட்டி அபிஷேகம் கூடுது, பலவீனம் கூடும்போ தேவ பலன் கூடுது, பலவீனம் கூடும்போ தைரியம் கூடுது, பலவீனம் பெருகும்போ அவருடைய வல்லமை பெருகுது, பலவீனம் கூடுதல் வரும்போ இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் மினிஸ்ட்ரி வெளிப்படுது, இன்னும் கொஞ்சம் அசாதாரணமா வெளிப்படுது. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? பலவீனம் வருதுன்னா மினிஸ்ட்ரி கொஞ்சம் கூட ஷைன் ஆக போகுதுன்னு அர்த்தம், கொஞ்சம் கூட பலன் வர போகுதுன்னு அர்த்தம். இதுவரை சொல்லாத வெளிப்பாடு, இதுவரை பேசாத காரியம், இதுவரை சொல்லப்படாத மர்மங்கள், இதுவரை வெளிப்படாத அபிஷேகம், இதுவரை வெளிப்படாத அத்தோரிட்டி. நான் ஒரு மூர்ச்சையுள்ள பட்டயமா எழுப்புறதுக்கு சில பலவீனங்களுக்குள்ள ஒரு அசாதாரணமான பலன் சொல்ற பலவீனம் வந்துட்டு சோர்ந்து போகாதீங்க, விழுந்து போயிட்ட முடிஞ்ச போயிட்ட சோர்ந்து போகாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி அனாயினி, ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஆமென் பவர் உங்களுக்குள்ள வெளிப்படுது. கிருபையில் அவர்கள் கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் சாத்தா ராசி பிசாசு நினைச்சா நின்னுட்டு முடிஞ்சிட்டு தீர்ந்துட்டு க்ளோஸ் காலி ஆயிட்டு அந்த கரை போக மாட்டேன், அந்த கரை இல்ல, இதோட விழுந்துட்டா நோ 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 பவுல் அதை நினைச்சு கலங்க வேண்டாம். அதுக்கு மேல ஒரு எனர்ஜி வெளிப்படுது. சாந்தராசி
எத்தனை ராத்திரி நான் அழுதேன், எத்தனை நாட்கள் நான் அழுதேன், எத்தனை பகல் அழுதேன். ஆமேன். அது மாறட்டும் மாறட்டும் மாறட்டும்னு ஆமேன் கர்த்தரிடத்தில். அது என்னை விட்டு நீங்காதபடி நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். கர்த்தர், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் பலவீனம் வரும்போ ஆண்டவருக்கு பலன் பூரணமாய் விளங்குது. பக்கத்துல தொட்டுட்டு சொல்லுங்க, பலவீனம் வரும்போ கமான் டேக் இட் டேக் இட் நடக்குது. முதல் ஆராதனையில் தோற்று போகிறார், அவனுடைய கிரியைகள் தோற்று போகிறது. ஜெயாளியான கிறிஸ்து நாமத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். இந்த பகல் தெளிவா ஓபனா தெளிவா சொல்றேன், தெளிவா சொல்றேன், தெளிவா. எஸ் ராம் பலவீனம் வரும்போ கிருபை பூரணமாய் விளங்கும். அப்படின்னா பலவீனம் இல்லாதப்போ கொஞ்சமா விளங்கும். பலவீனம் வரும்போ எத்தனை தடவை ஆண்டவரை பார்த்து கேட்டேங்க, என்னால முடியல ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொஞ்சம் மாற்றி தாங்க, என்னால முடியல ஆண்டவர் இந்த வியாதியை கொஞ்சம் மாற்றி தாங்க, என்னால முடியல ஆண்டவர் இந்த போராட்டத்தை கொஞ்சம் மாற்றி தாங்க, என்னால முடியல ஆண்டவர் ஆமேன் இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் மாற்றி தாங்க, என்னால முடியல ஆண்டவர் ஆமேன் இந்த தொல்லையை கொஞ்சம் மாற்றி தாங்க. எத்தனை தடவை கேட்டீங்க, ஆண்டவர் மாத்தினாரா மாத்தல? அதங்க இருந்து குட்டும்பாவிலே ஆமே நான் திடீர்னு மாத்தின ஒருவேளை உனக்கு பெருமை வந்துடும். ஆமேன். ஒருவேளை நீ என்னை விட்டு விலகி போயிருவ, ஒரு நேரம் நான் எதிர்பார்த்த மனுஷன் ஒரு நாள வர முடியாது, சிலப்பின் எங்கேயாவது விழுந்து போயிடலாம், அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் உனக்கு எப்பெல்லாம் பலவீனம் வரும்போ அப்போ அதை விட இரட்டி பலன கிருபைய நான் பூரணமாக வெளிப்படுது. நான் பார்த்துருக்கிறேன், எப்பெல்லாம் பலவீனமாக தேவ மனுஷர்கள் விழுறாங்களோ அப்பெல்லாம் பயங்கரமாக பிரகாசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஆமீன், போனாண்டு எங்கள் அம்மா கடுமையான வியாதியில், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, எங்கள் அம்மா கடுமையான வியாதியில் படுத்திருக்காங்க, பிள்ளை கிட்னி பேஷண்டாக இருக்கிறா, ஆமீன், பொருளாதார நெருக்கடிகள் பயங்கரம், ஆமீன், ஒரு மனுஷன் கூட வாய் திறந்து சொன்னது கிடையாது என்னுடைய நெருக்கடிகள், அப்படி சூழ்நிலையில் நான் போய்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு குறை வராத விதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பலகீனம் வந்தப்போ ஆண்டவர் அப்படி தூக்கினார் பார்த்தீங்களே, அதனாலதான் என்னை இங்க வர கொண்டு வந்து வச்சார். ஹலேலூயா. ஆமென். அவ்வளவு போராட்டம் வந்ததுனாலதான் நான் சொல்வேன், ஆரசேஜிக்கு நான் வந்தது அதனாலதான் வந்தேன். ஹலேலூயா. ஆமென். வெளிநாட்டுக்கு போனது அதனாலதான் போனேன். பிரச்சனை வந்த உடனே பயங்கரமா மினிஸ்ட்ரி ஷைன் ஆயிட்டு, ஆமே நான் மனம் சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்கு அப்ப என்ன அப்படியே இந்த பகல் நான் சொல்றேன், கர்த்தர் சிலரை தூக்கி உன்னதங்களிலே உட்கார வைக்கிறார். ஆமென். பவுலே